ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்கப்க்கு பிகினரா இருக்கீங்க, இப்போதான் ஃபவுண்டேஷன்லாம் போட ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா, என் பேர் அபினா கிஃப்ட்லே. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறது மாதிரியே இந்த ஃபவுண்டேஷனோட ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா லாக்மேயோடைய பர்ஃபெக்டிங் லிக்யூட் ஃபவுண்டேஷன். இது வந்து பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான். நார்மலா பிகினர்ஸ் எல்லாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபவுண்டேஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு லைட் வெயிட் மீடியம் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஹை கவரேஜ் அப்படிங்கும் போது ஃபேஸில் இருக்கக்கூடிய, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டாட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. அது ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபிளாலெஸ்ஸா, ஸ்கின்ல ஒண்ணுமே இல்லை, ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்மூதா இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஹை கவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த அளவு ஹை கவரேஜ் கிடையாது, ஒரு மீடியம் கவரேஜ். ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும், குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆர் அப்படியே வந்து கவர் ஆயிரும். பட் ரொம்ப இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெட்டா தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த லாக்மேயோட ஃபவுண்டேஷன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110 to 150 ருபீஸ்க்குள்ளே வரும். ஸோ நீங்கள் கார்டில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி ஆகிற டைமில் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னோட ஷேடு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஷெல். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்னோட ஃபேஸை விட ரொம்ப லைட்டராக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து நிறையா ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சிருக்கிறதுனால தான் இந்த அளவு லைட் கலராக நமக்கு வந்து தெரியுது. பட் இது அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக தான் நம்ம ஃபேஸை எடுத்து அப்ளை பண்ணுவோம், அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஃபேஸோட பிளெண்ட் ஆகி நம்மளோட சேம் கலருக்கு வந்துடும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் நம்மளாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஃபவுண்டேஷன்லாம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன், ட்ரஸ்டட் பிராண்ட் தான், அதே மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கு. ஓரளவுக்கு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இது வந்து 27 ml வந்து கிடைக்குது, 410 rupees கிட்ட வரும் ஆன்லைன்ல நீங்க வாங்குனீங்கன்னா. ஸோ 110 rupees 27 ml வருது. நீங்க டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணா கூட ரொம்ப நாள் வந்து நம்மளால இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஃபவுண்டேஷன் வாங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒரு குவிக்கான ரிவ்யூ நம்ம லாக்மே ஃபவுண்டேஷனை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 methods வந்திருக்கு. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, நார்மலாக ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஒன் இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு அப்ளை பண்ணுறது. பட் கை வச்சு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் தேவைப்படும் அண்ட் அன்இவனாக இருக்கும், ஈவனாக வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால கை வச்சு யூஸ் பண்ணுற மெத்தடை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு பியூட்டி பிளண்டர் அண்ட் ப்ரஷ் வச்சு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ் வச்சு எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 brushes வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இந்த 2 brushes தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். பட் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷ். இது ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், இதை விட இது பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை வச்சு தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தாலுமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து பாட்டிலை ஷேக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பல இன்கிரீடியன்ஸ் சேர்த்து பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அதனால சில இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நிற்கும், சிலது பார்த்தீங்க அப்படின்னா திக்காக கீழே இருக்கும். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஃபவுண்டேஷனோட அந்த கலர் அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷனை நல்லா நான் ஷேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் பண்ணதுனால இதோட மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இருக்கும் அண்ட் மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் எப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணிட்டு இந்த மூடியில் மிச்சம் இருக்கிறத தான் என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் டெய்லி பேஸிஸில் நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது மூடியில் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது வரும். ஸோ அதே நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனை வந்து என்னோட ஃபிங்கர்ஸில் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் எங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ண போகிறேன்னா அந்த ஏரியாவில் டாட் டாட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் வந்து பிளெண்ட் பண்ணுவாங்க.
பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் போர்ஷன் மூவ் பண்ணுவேன். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா பிளெண்ட் பண்ணி வரும்போது பிளெண்ட் பண்ணாத இடம் வந்து ஸ்பீடாக ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா எகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸ் இன்னும் வந்து லெங்க்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது வந்து எனக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இது ஃபவுண்டேஷனை ஃபேஸில் அப்ளை பண்ணி டாட் டாட்டாக வச்சாச்சு. இனி நம்ம வந்து ப்ரஷ் வச்சு இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட்டை ஃபுல்லாக வந்து இழுத்து எடுத்துரும் ப்ரஷில். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ப்ரஷில் வந்து லைட்டாக தண்ணியோ இல்லைனா ரோஸ் வாட்டர் இது ரெண்டில் ஏதாவது வந்து நல்லா லைட்டாக நனைச்சிக்கோங்க. அப்போ ப்ரஷ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கீழாக தான் நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஹேர் இருக்கும், சிலவங்க வந்து ரிமூவ் பண்ணுவோம், சிலவங்க வந்து ரிமூவ் பண்ண மாட்டோம். ரிமூவ் பண்ணாதவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழாகவே பண்ணுங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணாமல் இருக்கும்போது அந்த ஹேர் கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும். அது வந்து நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணும்போது இப்போ மேலாக நம்ம பண்ணுறோம்னா ஹேர் ஃபுல்லாக மேலாக இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து நேரில் நம்ம பக்கத்தில் நின்று யாராவது நம்ம ஃபேஸை பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக தெரியும். ஸோ அதனால எப்போவுமே வந்து ஹேர் நீங்கள் ஃபேஸில் இருக்கு, ஃபேஸில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கீழாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைட் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐலிட்ஸோட சேர்த்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு டியூட்டோரியலில் நம்ம வந்து கன்சீலர் போடுறது எப்படின்னு காட்டலை. ஸோ அதனால ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியே எப்படி வந்து கண் சுற்றி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷில் மிச்சம் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்பர் ஐலிட் அண்ட் லோவர் ஐலிட் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் ஒன் சைடு ஃபுல்லாக வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆயிலியாக இருக்குது, கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே டார்க்னஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து அவ்வளோ டார்க்னஸ் வந்து தெரியலை தான் நான் சொன்னேன். இது வந்து ரொம்ப ஹை கவரேஜ் கிடையாது, மீடியம் கவரேஜ் தான். ஓரளவுக்கு உங்கள் டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும், பட் கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் வச்சிருக்க பியூட்டி பிளண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக கிடைக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வெட் பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம நினச்சி தான் பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டி பிளண்டர் நினச்சி யூஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை ஆகும். நினைக்காம நம்ம பியூட்டி பிளண்டரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளண்டர் வந்து இந்த ஃபவுண்டேஷனை உறிஞ்செடுத்துரும். பிகாஸ் இது வந்து ட்ரையாக இருக்குது, ஸோ அதனால ஃபவுண்டேஷனை உறிஞ்செடுத்துரும். அதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் இருக்காது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளண்டரில் போயிடும், கம்ப்ளீட் ஃபவுண்டேஷனும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால எப்போவுமே வந்து பியூட்டி பிளண்டரை நினச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். நல்லா நினைக்கும் போது நான் வச்சுருக்க பியூட்டி பிளண்டர் இந்த அளவு தான் இருக்கும். நல்லா நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக மாறிடும். இதை வச்சு தான் நம்ம வந்து செகண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக பக்கத்தில் 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 டாட் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ரொம்ப வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி லேயர் பண்ணுறது பிடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் டாட் வைக்கணும். பட் என்னென்னா கரெக்டாக உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணல இந்த சைடில், இங்கே வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெண்டு சைடுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. பிகாஸ் எனக்கு ஏற்ற மாதிரியான கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணும்போது அந்தந்த ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் போடும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரஷ் மாதிரி ட்ராக் பண்ணக்கூடாது, இப்படி தேய்க்கக்கூடாது, போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேபிங் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்.
பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாய் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் வாயோட இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த அவுட்லைன், அங்கேயும் வந்து சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் இங்கே தெரியாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது கரெக்டாக அந்த கான்டவர் பண்ணி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி லிப்ஸில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதனால இந்த ஒரு ட்ரிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, பியூட்டி பிளண்டர் எது யூஸ் பண்ணாலுமே ஹேர்லைனை வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஹேர்லைனோட சேர்த்து வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து அந்த ஹேர்லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஹேர்லைனோட அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஜாயின் ஆயிடும். அப்போ வந்து ரொம்ப ஆடாக வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து பேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சின்னதாக வந்து ஒரு மேக்கப் வந்து நான் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு அந்த பேஸ் வந்து மேக்கப்போட எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதோட சேர்த்து ஐப்ரோ ஃபில் பண்ணி லைட் ஐலைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த பேஸ் வந்து இந்த மேக்கப்போட சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.